எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம். நான் உங்கள் சசி, நான் உங்கள் மதன். இன்றைக்கு ஏன் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு விளையாட்டு திருவிழா பற்றிய சில சுவாரஸ்யங்களை பகிர்ந்து கொள்ள, குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் பற்றி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம். இந்த ஒலிம்பிக் போட்டிகள் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது, அல்லது இந்த ஒலிம்பிக் போட்டிகள் ஏன் இவ்வளவு பின்வாங்கப்படுகிறது, இவ்வளவு பின்போடப்பட்டதுக்கெல்லாம் என்ன காரணம் என்று சொல்லி, பலருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு புரியாமல் இருந்திருக்கும், தெரிந்தும் தெரியாமல் இருந்திருக்கும், அவர்களுக்கு தெரியப்படுத்த விளக்கப்படுத்துதான் இந்த காணொலி. கடந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டது, ஜப்பானின் டோக்கியோவில் இடம்பெறும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் உங்களுக்கு தெரியும் கொரோனா தொற்று பரவல் கடந்த ஆண்டு மிக மோசமாக இருந்ததன் காரணமாக இந்த ஆண்டுக்கு பிற்போடப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டிலும் கொரோனா விட்டு வைத்த பாடலை உச்சம் தொட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் இப்போது இந்த ஒலிம்பிக் போட்டிகள் இந்த ஆண்டு இடம்பெறுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. ஜப்பான் அரசாங்கமும் சரி, ஒலிம்பிக் நிர்வாக குழுவும் சரி, சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு, ஜூலை மாதம், எதிர்வரும் ஜூலை மாதம் 23ஆம் தேதி தொடக்கம், ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தலாம். இதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. நாங்கள் திட்டமிட்டபடி போட்டியை நடத்துவோம் என்று ஜப்பானும் ஒலிம்பிக் நிர்வாகமும் சொல்கிறது. ஆனால் இன்னும் ஒரு பக்கத்தில் பாருங்கள், ஜப்பான் நாட்டினுடைய மருத்துவ குழாம் சொல்கிறது இந்த போட்டிகளை நடத்தவே கூடாது, அப்படி நடத்தினால் இன்னும் இன்னும் அதிகமான பாதிப்புகள் ஏற்படும், எனவே இந்த போட்டிகளை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இப்போது ஜப்பான் மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக ஜப்பான் நாட்டை பொறுத்த வரையில் எப்படியாவது இந்த ஒலிம்பிக் போட்டிகளை நடத்திவிட வேண்டும் என்று சொல்லி முனைப்போடு இருக்கிறார்கள். கடந்த ஆண்டும் கைவிட்டு போய்விட்டது, இந்த ஆண்டு எப்படியாவது நடத்தி முடிக்கப்படும் என்று சொல்லி ஜப்பான் நாட்டு அரசாங்கமும் ஒலிம்பிக் குழுவும் மும்முரமாக இருக்கிறது. காரணம், எங்களுடைய நாட்டில் எப்படியாவது நடத்தி விட வேண்டும் என்று சொல்லி குறிப்பாக அந்த நாட்டு மக்களிடையே ஒரு ஆய்வு ஒன்றை நடத்தியிருந்தார்கள். நீ இதில் எத்தனை பேர் ஒலிம்பிக் போட்டிகளை நடத்தலாம் என்று விரும்புகிறார்கள், எத்தனை பேர் தேவையில்லை என்று சொல்கிறார் என்று சொல்லி ஒரு ஆய்வு ஒன்று நடத்தப்பட்டது. அதில் 45% அதிகமானோர் வந்து இந்த போட்டிகள் தேவையில்லை என்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள். 40% அதிகமானவர்கள் வந்து சொல்லியிருந்தார்கள் இந்த போட்டிகளை கொஞ்சம் பின்போடலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்படி சொல்வதற்கும் காரணம் இருக்கிறது. ஜப்பானிலே இதுவரைக்கும் 1000 கொரோனா நோய் தொற்று காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள், 100,000 பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஜப்பானினுடைய உள் விவகாரமே இப்படி இருக்கின்ற போது, வெளியில் இருந்து இந்த முறை ஒலிம்பிக்கில் மதன் சொல்லப்போனால் 11,000 அதிகமான வீர வீராங்கனைகள் கலந்து கொள்ளப் போகிறார்கள், 200 அதிகமான நாடுகளை சேர்ந்தவர்கள் இவர்கள். எனவே பல தரப்பட்ட நாடுகளில் இருந்தும் வீரர்கள் வருகின்ற போது, இப்போது இங்கே இருக்கின்ற நிலைமையோடு இந்த வீரர்களும் ஒன்றாக சேர்கின்ற போது நிலைமை பாரதூரமாகலாம், அதிகமான உயிரிழப்புகள் ஜப்பானிலே பதிவாகலாம், வருகின்ற வீரர்களுக்கு கூட அதிகமான பாதிப்புகள் ஏற்படலாம். இது போன்ற விடயங்களை கருத்தில் கொண்டுதான் ஜப்பான் மருத்துவர்கள் இந்த போட்டிகளை நடத்தக்கூடாது என்று வலியுறுத்துகிறார். ஒலிம்பிக் நிர்வாக குழு தலைவர் ஒன்றை சொல்லியிருக்கிறார், அதாவது இந்த போட்டிகளில் பங்கேற்கும் வீர வீராங்கனைகள் குறிப்பாக 75% வீர வீராங்கனைகளுக்கு தடுப்பூசி போட வேண்டும் என்று ஒன்றை சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனால் குறிப்பாக எல்லோருடைய கருத்து கணிப்பும் இப்போது இப்படித்தான் போயிருக்கிறது. இந்த ஆண்டும் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருப்பதாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் ஜப்பான் இந்த ஒலிம்பிக் போட்டிகளுக்காக பிரத்யேகமாக தயாராகி இருக்கிறது, மைதானங்களை புதிதாக அமைத்திருக்கிறது, இருக்கிற மைதானங்களை புனர்நிர்மாணம் செய்திருக்கிறது, பல கோடி ரூபாயை செலவு செய்துவிட்டது. எனவே 2020 இருந்ததை விட இப்போது செலவு அதிகரித்திருக்கிறது, பல மில்லியன் டிரில்லியன் கணக்கான பணத்தை செலவிட்டுத்தான் இந்த தொடரை ஜப்பான் நடத்துகிறது. எனவே இந்த ஆண்டிலும் நடத்தாமல் போனால் ஜப்பானுக்கு இது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்திவிடும், பொருளாதார ரீதியாகவும் ஜப்பான் மிகப்பெரிய ஒரு இழப்பை சந்திக்க வேண்டிய கட்டாயம் உருவாகிவிடும். எது எப்படி இருந்த போதிலும் போட்டியை எப்படியாவது நடத்தியாக வேண்டும் என்று சொல்லி ஜப்பான் நாட்டு அரசாங்கமும் ஒலிம்பிக் குழுவும் தயாராக இருக்கிறது. இந்த ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துகின்ற வாய்ப்பானது ஜப்பானுக்கு இலகுவாக கிடைக்கவில்லை. உங்களுக்கு தெரியும் கடந்த 2016 ரியோ டி ஜெனிரோவிலே பிரேசிலிலே இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற்று முடிந்த பிறகு வாக்கெடுப்பு நடைபெற்றது. இஸ்தான்புல், மெட்ரிட் ஆகிய 2 நகரங்களையும் பின்தள்ளிவிட்டு அதிகமான வாக்குகளோடு டோக்கியோ முதல் இடத்தை பிடித்துக் கொண்டுதான் இந்த ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொண்டது. அப்படி போராடி பெற்றுக் கொண்ட வாய்ப்பை இழக்க விரும்புமா இந்த ஜப்பான்? இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் ஒரு ஒலிம்பிக் பிரியராக இருக்கலாம், நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் கட்டாயம் நடத்தப்பட வேண்டுமா, இல்லாவிடில் தேவையில்லை அடுத்த ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்படலாமா அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோல பகிர்ந்து கொள்ளுங்க. எது எப்படி இருந்த போதிலும் ஒலிம்பிக் போட்டிகள் நடைபெற வேண்டும், ஆனால் பாதுகாப்பாக நடைபெற வேண்டும், யாருக்கும் இந்த பாதிப்பும் இல்லாமல். இலங்கையில் இருந்தும் பல பேர் கலந்து கொள்கிறார்கள், அதே போல உலகின் பல நாடுகளில் இருந்தும் அதிகமானவர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு மிகப்பெரிய திருவிழா இது. உங்களுக்கு தெரியும் கடந்த முறை ஐக்கிய அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்தியது பதக்கப்பட்டியலில், சீனாவும் ஆதிக்கம் செலுத்தியது, பிரேசிலும் ஆதிக்கம் செலுத்தியது, ரஷ்யா, இங்கிலாந்து என்று சொல்லி எல்லா நாடுகளும் ஆதிக்கம் செலுத்தியிருந்தாலும் அதிகமான ஒரு ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தது அமெரிக்காவும் சீனாவும் தான். அதே போல இந்த முறையும் அமெரிக்காவும் சீனாவும் எந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்துகிறதோ, அதே போல போட்டிகளை ஏற்று நடத்துகின்ற ஜப்பானும் அதிகமான பதக்கங்களை வெல்லும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பார்க்கலாம் இந்த முறை பதக்கப்பட்டியலிலே யார் உச்சத்தில் இருக்க போகிறார்கள்.
யார் கீழே இருக்க போகிறார்கள், யார் யாரெல்லாம் பதக்கம் வெல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாவற்றில் வளமை போன்று எல்லா விளையாட்டுகளிலும் வந்து இந்த கப்பை வின் பண்ற மாதிரி, இந்த கொரோனா வின் பண்ற மாதிரி இந்த பதக்கங்களை எல்லாம் இந்த முறையும் கொரோனா கொண்டு போய்விடுமா அப்படின்னு சொல்லியும் நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க. பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, இந்த முறை எந்த நாடு அதிகமான தங்க பதக்கங்களை வென்று அசத்த போகிறது, அதையும் கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் நீங்க சொல்றது சரியா நடக்குதா இல்லையா என்று. நன்றி, வணக்கம்.